வணக்கங்க. இன்றைக்கி உங்களுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போகிறேங்க. அதுக்காக 200 கிராம் பன்னீரை எடுத்து இந்த மாதிரி கியூப்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8-9 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சிங்க, அப்புறம் 2 ஏலக்காய், 2 பட்டை, 3 லவங்கம், ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நம்ம சோம்பு எடுத்துக்கலாம். அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் 3 வந்து மைசூர் மிளகாய், 1 பச்சை மிளகாங்க. அடுத்தது பெரிய தக்காளி 4 வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து பட்டரில் தான் நம்ம செய்வோம், அதனால் பட்டர் எடுத்துக்கணும், குக்கிங் பட்டரு. தாளிக்கிறதுக்கு வந்து இதில் வந்து 2 பிரிஞ்சி இலை, 1 லவங்கப்பூ, 1 பட்டை, கொஞ்சம் கறிவேப்பிலை, 1 பச்சை மிளகாங்க. மசாலாலாம் நான் போடும்போதே சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி கடாயில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. இப்போ நான் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பன்னீரை போட்டு பொரித்து எடுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுக்கலாம். ஏன்னா வந்து இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நம்ம பொரிக்கிறோம். போட்ட உடனே கலரக்கூடாது, கொஞ்சம் நேரம் விட்டு தான் கலரணிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் அழகாக பாருங்கள் பொன்னிறமாக நமக்கு தயாராகிச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ இதே ஆயிலில் 2 பட்டை போட்டுக்கலாம். 1 துண்டு இஞ்சி, 2 லவங்கம், 3 லவங்கம், கொஞ்சம் சோம்பு, அப்புறம் பூண்டு போட்டுக்கலாங்க. அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் இதில் 1-3 காஷ்மீர் மிளகாயும் போட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பையும் போட்டுக்கலாங்க. இதை நல்லா நம்ம வதக்கலாம். ஏலக்காயும் போட்டுலாம், 2 ஏலக்காயும். வெங்காயம் முந்திரி எல்லாம் நம்மளுக்கு பொன்னிறமாக வதங்கிட்டோம். வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ இதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கிட்டங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம இது ஆறட்டோன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. வதக்கியதெல்லாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயில் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா உருகட்டும். பட்டர் உருகிச்சு. இதில் 2 பிரிஞ்சி இலை, 1 லவங்கம்,
ஒரே ஒரு பட்டை, கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை. கறிவேப்பிலை பொரிஞ்ச உடனே இப்போ நம்ம இதை வந்து அரைச்ச உழுத இதில் போட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மசாலாலாம் போட்டுக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுலேயே காஷ்மீர் மிளகாய் தூள், இது காரம் இருக்காது, கலருக்காக தான் போடுறோம், அதனால் எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேங்க. கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா போடுறோம். கால் ஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா கிளறலாம். தேவையான அளவு உப்பு போட்டுலாங்க. பாருங்க நல்லா வதங்கி இந்த மாதிரி ஆயில் எல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்க. இந்த டைமில் நம்ம வந்து நமக்கு எவ்வளோ கிரேவியாக வேணும்னாலும் தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை வேண்டாம் கெட்டியாக வேணும்னாலும் இது அப்படியே செஞ்சுக்கலாம். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் சப்பாத்திக்கு கிரேவியாக வேணும், அதனால் நான் ஜாரில் அரைச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் ஊற்றிக்கிறேங்க. பாருங்க இப்போ லைட்டாக கொதி வருது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வைக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஆயில் எல்லாம் நல்லா மேலே வந்திருக்கும். பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஆயில் எல்லாம் நல்லா பட்டரு ஆயில் எல்லாம் மேலே வந்துருக்கு பாருங்க. இந்த டைமில் நம்ம ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு கேஸை இப்போ நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். வறுத்து பொரிச்ச பன்னீரை போட்டுக்கலாங்க. பன்னீர் போட்டாச்சு. இப்போ ஒரே ஒரு கலர் கலர்லாம். பன்னீரை போட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சுகர் போட்டுக்கலாம். கட்டாயம் சுகர் போடணும், அப்போ தான் வந்து இந்த பன்னீரில் நல்லா ஏறுங்க காரம் இந்த இதெல்லாம் மசாலாலாம். ஒரு முறை நல்லா கிளறிட்டு திரும்பவும் 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். பன்னீர் போட்டவுடனே அடுப்பை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். பன்னீர் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க ஆயிலு பட்டர் எல்லாம் நல்லா மேலே வந்துச்சு, சூப்பராக இருக்குது பாருங்க. இதுக்கு ஆயில் தான், ஆயிலு பட்டர் நிறைய போடணும். உங்களுக்கு கம்மியாக தான் வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுங்க. கடைசியாக இப்போ வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி போடலாம். நல்லா வந்து கையாலேயே நுணுக்கி போட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க, தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தயாராகிடுச்சு பாருங்கள், சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நமக்கு நல்லா சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. ஒரு சப்பாத்திக்கு 4-5 சப்பாத்தி கூட சாப்பிடுவாங்க பிள்ளைங்க, இந்த டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றிங்க.